Hello, number. So, in this video, we will talk about what we are video. We will talk about the solar power system. First, we will start with the link. We will start with the referral link. So அது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும் சரியா சோ அடுத்து மூணா சேஞ்சஸ் பார்க்கலாம் மூணா சேஞ்சஸ் வந்துட்டு அவங்க பேக்கேஜ்ல கொண்டு வந்திருக்காங்க சோ நீங்க இங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு சோ ஆல்ரெடி இவங்க பேக்கேஜ்ல வந்துட்டு சோலார் பேனல் 2 இன் 2 னு சொல்லியா இருந்துச்சு சோ இந்த செகண்டரி சோ இந்த பேக்கேஜ் ஆல்ரெடி இருந்துச்சு டெய்லியும் வந்துட்டு நாம 588 ரூபாய் எடுக்கிற மாதிரி சோ இத கிளிக் பண்ணி காட்டுறேன் சோ இந்த பேக்கேஜ் நாம நம்மள வீடியோஸ்ல எல்லாம் காட்டிடுவோம் இந்த பேக்கேஜ் தான் நான் ஆக்டிவ் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சோலார் பவர் சிஸ்டத்துல இருந்து நான் எப்படி ஏர்ன் பண்றேன் நான் எப்படி சைன் அப் பண்ணினா நான் எப்படி பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுங்கறதுக்கு வீடியோ வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க எல்லா வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க சரியா சோ இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்றேனே விளங்காது சம்டைம் புதுசா வாராக்களுக்கு சோ நீங்க ஸ்ரீலங்காவுல இருந்து ஒரு ஏர்னிங் வெப்சைட் நீங்க தேடுறீங்களானா இந்த வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சிட்டாதான் நான் இந்த வெப்சைட் பத்தி போற அப்டேட் எல்லாம் பெற்றுக்கொள்ள கூடியதா இருக்கும் சோ பெக் பண்ணலாம் சோ அடுத்து இப்ப அவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணி இருக்கிற பேக்கேஜ பார்க்கலாம் நம்ம அந்த பேக்கேஜ கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணா இந்த பேக்கேஜ்ல பிரைஸ் வந்து 2000 தான் சோ ஆல்ரெடி இருந்த பேக்கேஜ்ல பிரைஸும் வந்துட்டு 2000 தான் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த பேக்கேஜ் வந்து 2000 இதுவும் 2000 தான் சோ இந்த பேக்கேஜ்ல என்னண்டா அந்த ஃபர்ஸ்ட்க்கு இந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜிங் இடையிலான வித்தியாசம் என்னன்னா இந்த பேக்கேஜ்ல நீங்க ஏர்ன் பண்ற மணியை வந்துட்டு 5 நாள் கழிச்சு பிறகு தான் நீங்க வித்ட்ரா எடுக்கலாம் சரியா 5வது நாள் தான் நீங்க வித்ட்ரா எடுக்கலாம் அதாவது 5வது நாள் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குமா இருந்தா 3200 ரூபாய் கிடைக்கும் சரியா 3200 ரூபாய் கிடைக்கும் இந்த பேக்கேஜ்ல டெய்லி இன்கம் எவ்வளவா இருக்கும்னு சொன்னா 640 ரூபாய் இருக்கும் சரியா 640 ரூபாய் படி 5 நாளைக்கு வந்துட்டு 3200 ரூபாய் உங்க பேலன்ஸ்ல வந்து ரெட் ஆகும் இது எப்ப 5 நாள் கழிச்சு எடுக்கலாம் ஆனா நம்ம பழைய பேக்கேஜ்ல வந்துட்டு நாம டெய்லியும் வந்துட்டு 588 ரூபாய் நம்ம பேலன்ஸ்ல வந்து ஆட் ஆகும் சரியா சோ நீங்க சோ பண்ற பாருங்க இந்த அறிக்கை இந்த 588 ரூபாய் டெய்லியும் வந்துட்டு நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆகும் சோ அதை வந்து நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா இல்லாட்டி 1 நாளைக்கு ஒருக்கா நம்ம 1000 ரூபாய் ரீச் பண்ணின மாதிரி இருந்தா வித்ரோ எடுத்துக்கலாம் சரியா 1000 ரூபாய் ரீச் பண்ண வித்ரோ எடுத்துக்கலாம் இதுல நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குமா இருந்தா 2940 ரூபாய் கிடைக்குமா இப்போ வந்திருக்க பேக்கேஜில் வந்துட்டு 3200 ரூபாய் கிடைக்கும் சரியா ஸோ இது வந்துட்டு ரெண்டு கிரக டிஃப்ரெண்ட் அதாவது பழைய பேக்கேஜில் வந்துட்டு 2940 ரூபாயும் இதில் வந்துட்டு 3200 டோட்டல் இன்கமில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இது வந்துட்டு 5 நாளைக்கு பிறகு தான் இதை வித்ரா பண்ணலாம் இதை வந்துட்டு டெய்லி நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் சரியா ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேலன்ஸ் வந்துட்டு 1000 ரூபாய் ரீச் ஆகிட்டு இருந்தாலே நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம் அது ஒரு இஷ்யூ இல்லை சரியா ரெஃபரல் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணினாலும் இந்த இடத்துல 1000 ரூபா வந்துச்சா இருந்தால் நீங்கள் உங்களோட மணியை வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள் 6000 ரூபாய்க்கு அவங்களோட இந்த பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க சரியா புது பேக்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் அப்படித்தான் அடுத்து வந்துட்டு வேறு சேஞ்சஸ் கொண்டு வரலவங்க ரெண்டுங்க தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வர பீப்புளை வந்துட்டு இந்த பேக்கேஜ் எல்லாம் பை பண்ண வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இவங்க எப்படியான பேக்கேஜ்லாம் கொண்டு வராங்க ஸோ எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணுமோ தெரியலை
ஸோ நம்ம சேனலோட ஆக்டிவாக இருந்துக்கோங்க, அப்படி தான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த சைட்டில் நான் இந்த காட்டுற அக்கௌண்ட்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு வியூ ஒன்று பார்க்கலாம் நம்ம. ஸோ மீங்கிறத கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி வித்ட்ராங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் கீழே வித்ரா அக்கௌண்ட் சொல்லி ஒன்றிங்க சரியா. ஸோ இந்த வித்ரா அக்கௌண்ட்ஸை பார்த்திங்களா விளங்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ண அக்கௌண்ட் தான். இதில் வந்துக்கிட்டு 1600 தான் நான் எவ்வளோ இந்த 1600 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் தான் சரியா. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ராஃபிட், இது மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்துகிட்டு வச்சாலும் மற்றதெல்லாம் வந்துட்டு ப்ராஃபிட் அமையும். ஸோ இதே போல் என்கிட்ட மற்ற அக்கௌண்ட்லாம் இருக்குது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ பெக் பண்ணிவிட்டு என்னை ப்ரௌசருக்கு வந்தால் நான் 2 அக்கௌண்ட் இன்னும் வச்சிருக்கேன் என்னோட ஃபோனில். ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதையும் ஷோ பண்ணுறேன் உங்களுக்குலாம். ஸோ எல்லாத்தையும் நான் வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே விளங்கும், அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டுனா ஒரு இந்த வீடியோக்காக வேண்டி நான் டெபாசிட் பண்ணது. எதுக்காக வேண்டினா இந்த பேக்கேஜ் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த 2000 பேக்கேஜ், ஸோ இந்த பேக்கேஜை தான் நான் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தா விளங்கும் சரியா. ஸோ இந்த பேக்கேஜை ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பேக்கேஜ் சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் கீழே டிவைஸை கிளிக் பண்ணிக்கலாம் தான் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா. ஸோ 2 ஆக்டிவ் பண்ணி 588 எனக்கு ஒரு டோட்டல் இன்கமாக ஒரு நாள் இன்கம் வந்துட்டு கிடச்சிருக்கு சரியா. ஸோ அதை பெக் பண்ணலாம். ஸோ அடுத்து பெக் பண்ணிவிட்டு அடுத்து ஒப்பராக்குள்ளே வரலாம். ஸோ ஒப்பராக்குள்ளேயும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஹோமுக்கு வந்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும், இதுவும் வந்துட்டு நான் நேற்று ஆக்டிவ் பண்ணது தான். ஸோ எக்யூப்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு 2000 இருக்கு, ஆனால் அசட்டில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன ரீசனாக இருந்துச்சுன்னா நான் இந்த பேக்கேஜை ஆக்டிவ் பண்ணுறீங்க சரியா. ஸோ இந்த புதுசாக கொண்டு வந்த பேக்கேஜை ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்கள்ட்ட ஷோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக்கேஜும் அது 640 பேக்கேஜ் சரியா. ஸோ 2 கூட இந்த பேக்கேஜ் வந்து ரன் ஆகுது, ஆனால் பேலன்ஸில் எந்த வித சேஞ்சஸும் எனக்கு ஆகலை. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது போல தான் இந்த பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு 5-4 தான் அவங்க இன்கமே நமக்கு தருவாங்க. ஸோ இங்கே கீழே மென்ஷன் பண்ணி பாருங்க பாருங்கள், த ரெண்டல் பீரியட் ஆஃப்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 5 days, ஆல் பெனிஃபிட்ஸ் ஆர் ஜெனரேட்டட் அட் ஒன் டைம் ஆஃப்டர் த டிவைஸ் எக்ஸ்பயர்ஸ். அதாவது இந்த டிவைஸ் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகினது பிறகு தான் நமக்குரிய பேமெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம 5-4 பிறகு தான் எடுக்கலாம். என்னோட ஒப்பீனியன் என்னவாக இருக்குன்னா நீங்கள் இந்த 2வது இதுலேயே போகும் சரியா. அதாவது நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு பேக்கேஜ் 2 in 2. ஸோ இந்த பேக்கேஜ்லேயே போங்க, இந்த பேக்கேஜில் போனால் தான் உங்களுக்கு டெய்லியும் இன்கம்மே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் 5 பிறகு நாங்கள் இன்கம் எடுக்க போகிறோம் பரவாயில்ல எங்களுக்கு 3200 கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், சம்டைம் அவங்க வந்துட்டு 5வது நாள் இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணாங்களா இருந்தால் நமக்கு போட்ட காசு நஷ்டமாக போயிடும். ஸோ நீங்கள் அதிக இன்கம் பாரதை பார்க்காம நீங்கள் இதில் போகிறது நல்ல என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸோ நான் செய்கிற மெதட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அதிகமாக ஆசைப்படுத்த விலை நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 6000 நிப்பாட்டிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் 20000 இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் போகவே வேண்டாம் சரியா. ஸோ என்ற சப்ஸ்கிரைபருக்கு நான் பேசினாலும் விடுக்கிற ரிக்வஸ்ட் வந்துட்டு நீங்கள் 2000 போக வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 6000 போக தேவையில்லை, நீங்கள் 2000 இருந்தாலே காட்டும் சரியா. ஸோ உங்களால் எத்தனை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாலும் அத்தனை அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு டிவைஸ்லேயே. ஸோ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டியிருக்கேன் நான் எத்தனை டிவைஸ் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி எத்தனை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சொல்லி. ஸோ நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் பிசிலேயே ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டையும் வேணாலும் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணணும் சரியா. ஸோ இன்றைக்கி நான் என்ன செல்ல வந்தனோ எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதா சும்மா ஷேர் பண்ணாங்க, உங்களோட ரெஃபரல் லிங்கோட சேர்த்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின் தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமாக ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரியா. ஸோ உங்களோட ரெஃபரல் லிங்கோட சேர்த்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.